हेलो फ्रेंड्स இன்னைக்கு நம்ம சேனல்ல செட்டிநாட்டு ஸ்டைல்ல வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு எப்படி பண்ணலாம் பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தேவையான பொருட்கள் 3/4 கிலோ மட்டனை நம்ம வந்து மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கேங்க 2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி விதை 1 டீஸ்பூன் மிளகு 1 டீஸ்பூன் சீரகம் 1 டீஸ்பூன் சோம்பு ஒரு பிரியாணி இலை ஒரு ஏலக்காய் ஒரு மராட்டி மொக்கு கொஞ்சம் கல்பாசி ஒரு துண்டு பட்டை நாலை கிராம்பு தேங்காய் துருவல் 1 கப் கசகசா 1 டீஸ்பூன் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸா எடுத்துர்க்கேன் ரெண்டு துண்டு இஞ்சி 10 பல் பூண்டு இத எல்லாத்தையும் வந்து பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துர்க்கேங்க ஒரு வாணல் எடுத்து அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுர்க்கேங்க இதல கொத்தமல்லி விதை மிளகு சீரகம் சோம்பு இத எல்லாத்தையும் வந்து போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு தாங்க வறுக்கணும் இப்போ ஆதி வறுபட்டு இருக்கீங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலாலாம் எடுத்து வச்சிருக்க மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ கருவேப்பிலை இருந்ததுனா உங்ககிட்ட அதை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க கசகசாவை ஆட் பண்ணிடலாங்க இப்போ இத பவுலுக்கு மாத்திடலாங்க மசாலா வந்து கருக விட்டுற கூடாதுங்க மசாலாலாம் நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க அதே மணல் எடுத்துக்கங்க அதுல 1 டீஸ்பூன் மறுபடியும் ஆயில் விட்டுருக்கங்க இப்போ இதல நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இதல நம்ம எடுத்து வச்சிருக்கிறதுல 3/4 வாசி வெங்காயம் வந்து இதல ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 1/4 வாசி வெங்காயம் மட்டும் வெக்கலாம் குழம்புக்கு வதக்கி விடணுங்க வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நான் தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கறேங்க நல்லா mix பண்ணி விட்டுருங்க தேங்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ இது வந்து ஆற வச்சிட்டு நம்ம மசாலா அரைக்கலாங்க வறுத்து வச்ச மசாலாவை வந்து மிக்ஸி ஜார்க்கு மாத்தி இருக்கேங்க ஃபர்ஸ்ட் இத மட்டும் வந்து நல்லா நைஸா அரைச்சி பவுடர் மாதிரி எடுத்து வந்தறலாங்க நல்லா அரைச்சு எடுத்து வந்துட்டேங்க வெங்காயம் பூண்டு இஞ்சி தேங்காய்லாம் வதக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இப்போ இதில் போட்டு நல்லா அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடலாங்க மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க மட்டன் குழம்பு வந்து நான் இன்னைக்கு குக்கரில் தாங்க செய்ய போகிறேன் குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கேங்க இப்போ இதில் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாங்க சோம்பு வேணாங்கிறவங்க விட்டுடலாங்க நம்ம ஏற்கனவே வந்து மசாலாவிலையும் அங்கே வறுக்கும் போதும் சோம்பு போட்டிருக்கோங்க சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ நான் அதில் ஒரு பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேங்க அதாவது வெங்காயமாக ஆட் பண்ணிக்கிறேங்க உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தாங்க வந்து வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ தக்காளி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க நல்லா mix பண்ணி விட்டுறலாங்க இப்ப மட்டன் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இதல அஞ்சு நிமிஷம் இப்படியே வேகட்டுங்க உப்பு வந்து இதல ஆட் பண்ணிக்கலாங்க அரைச்சு வச்ச மசாலாலாம் இப்ப ஆட் பண்ணிக்கலாங்க இதல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து இதல ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணியெல்லாம் இதை ஆட் பண்ணக்கூடாதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க இதை வந்து மூடி போட்டு 5 நிமிஷம் வந்து ஸ்லோலியே வந்து வேக விடுங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுட்டேங்க உங்களுக்கு வந்து குழம்பு வந்து திக்காக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் தண்ணி மாதிரி தாங்க வைக்கிறேன் சாதத்துக்கு அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிருக்கேங்க இப்போ குக்கர் மூடி போட்டு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க குக்கர் விசில் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க
நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாங்க. மட்டன் நல்லா வெந்து வந்திருச்சுங்க. இப்போ இதல கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுறலாங்க. போட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாங்க. பவுலுக்கு வந்து இத மாத்திடலாங்க. மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ, பை பை.